Sanjeev and Alya Manasa, இவங்க ரெண்டு பேருக்கும் செகண்டா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. அவங்களோட நேமையும் நேத்தே ரிவீல் பண்ணிட்டாரு சஞ்சீவ். அவரோட நேம் அர்ஷ். அந்த Alya Manasa டெலிவரிக்கு அப்புறம் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்காங்க. டைமா ஒரு நியூ கார் வாங்கியிருக்காங்க போல. அதாவது அவங்களோட பேபிக்காக நியூ கார் வாங்கியிருக்காங்க போல. ஏன்னா இதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைமா பிரெக்னென்ட்டா இருக்கும்போது ஒரு கார் ஒன்னு பிரசன்ட் பண்ணியிருந்தாரு சஞ்சீவ். இப்போ அவங்க செகண்ட் டைமா பிரெக்னென்ட்டா இருக்கும்போது இன்னொரு காரும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ ஷேர் பண்ண Alya Manasa ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் மார்னிங் ஆல், உங்க எல்லாரோடைய அன்புக்கும் விஷஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய ஃபேமிலி ஃபுல்ஃபில்டா இருக்கு, அதாவது கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் என்னுடைய லிட்டில் பிரின்சஸ் ஐலா அண்ட் லிட்டில் பிரின்ஸ் அர்ஷ் மூலமா தான் இப்போ என்னுடைய ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் பப்பு அட் சஞ்சீவ் கார்த்தி அப்படின்ட்டு சஞ்சீவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே கேப்ஷன் அண்ட் இதே போஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சீவும் ஷேர் பண்ணியிருக்காரு. Alya Manasa இந்த பிரெஸ்ட் ஃபீல் மில்கை பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அது மூலமா தயாரிக்கிற ஜுவல்லரி பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி அவங்களுடைய பேபி பம்ப வந்து இப்போ மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய மெமரிஸ்ல எப்பவுமே இருக்கணும்ன்றதுக்காக தான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகன் உதைக்கிற மாதிரியான கால் தடமும் இருக்கு. சோ இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் யூனிக்கான கிஃப்ட பண்ணதே கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு போட்டோவும் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய இந்த பெல்லி கிராஃப்ட் அண்ட் இவங்களுடைய போஸ்ட் இது எல்லாத்தையும் பார்த்து நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க Alya Manasa-க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் Alya Manasa இதுக்கப்புறம் சந்தியாவா நான் ராஜாராணி 2ல வரமாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தியாவா வர போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்திரஜா இப்போ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சாங்க. அதனால யாரா இருந்தாலும் டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. புது ஃபாலோவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திரஜா. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் போற ஸ்பீடை பார்த்தா இந்த சீரியல் முடியுமோ அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனா இந்த சீரியல் இப்போ முடிய வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இப்பதான் இவங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தனம் குழந்தைத்தனமா விளையாடி கீழே எல்லாம் விழுந்திருக்காங்களாம். அதை ஒரு வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ ஷேர் பண்ண இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி விழுவன்ட்டு, எனக்கே ஷேம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இதுவும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VJ Ramya ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணலையாங்க, அதுக்காக நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. Never ever give up அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டது மட்டும் இல்லாம KGF 2 உடைய BGM-உம் போட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.